ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள். ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதல்ல பார்த்துடலாம். மிதுன ராசியில சுக்கிரன் ராகு, கர்க்கடக ராசியில சூரியன் புதன், தனுசு ராசியில வக்ர நிலைமையில் குரு மற்றும் சனி மற்றும் கேது, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும், 13ஆம் தேதி புத பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 17ஆம் தேதி சூரிய பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 29ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கும், 31ஆம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கர்க்கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். தனுர் ராசி அன்பர்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வசந்த காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசியில ராசிநாதன் குரு பகவான் ஆட்சியாக மற்றும் சனி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பஞ்சமாதிபதி செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக போறார். உங்களுடைய பாக்யாதிபதி சூரியனும் இந்த காலகட்டத்தில் ஆட்சியாக போறார். மிகப்பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மனதில் இருந்து வந்த வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கிவிடும். குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். 7ஆம் இடத்துல களத்திர காரகன் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி அடையும். பாக்யஸ்தானத்துல 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கண்டிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். எந்த விஷயத்தை எப்படி செய்யலாம், எந்த மாதிரியான பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் அனைத்து விதமான பொறுப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் கையாள்வீர்கள், கையாள முடியும். உங்களால் நிச்சயமா கையாள முடியும். அதே வேளையில் அனைவரையும் அனுசரித்து காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளவும் முடியும். எதிர்பார்த்த இடத்தில் உதவி கிடைக்க பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பறந்தோடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். தினமும் சிவபூஜை செய்வது, முன்னோர்கள் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 17, 18, அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 3, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.